ஹலோ ஹாய் கேஸ் நான் உங்கள் இடத்துலேருந்து அண்டப்பானி சென்னைக்கு செவ்வாய் கிழமை ஓகேஸ் ஒரு கதை சொல்கிறேன் சார் சீரிஸ் ஸோ இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாட்டினுடைய வளம் இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி நம்ம வந்து அசால்ட்டாக மரத்தை அழிச்சிட்றோம் அதுக்கப்புறம் குளங்குட்டையை வந்து மண்ணு போட்டு மூடிடுறோம் கிணத்த மூடிடுறோம் இது நம்ம பண்ணுறோமோ இல்லையோ அரசாங்கமே பண்ணுது இதில் இன்னும் கூத்து அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நிகழ்வு ஒன்று கேள்விப்பட்டேன் இவங்க கூட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து வெளியூர் வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அப்போது போகும்பொழுது நிஜமா நடந்து ரெண்டு நாள் முன்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்குவங்க சொன்ன இது அவங்க வீ வேறு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் பணக்காரங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு வரும்போது ரோட்டில்லாம் நம்ம வாச தொழிப்போம் தெரியுமா அப்போது கவர்மெண்ட் அதிகாரியை வந்தாங்களா கோயம்புத்தூர் கார்பரேஷன் அதிகாரியை வந்துட்டு அம்மா எந்தமாதிரி இந்த மாதிரி ரோட்லலாம் தண்ணி தொளிக்கக்கூடாதுன்னா ஏங்க ஏன் இது என்ன வீடு சுத்தமாக தான் இருக்குது அப்படின்னு ஒன்றா இல்லை இல்லை இந்த தண்ணி தொளிக்கிறது கோலம் போடுறது சாணி போட்டு மூழுகிறது அதெல்லாம் உங்கள் வாசலோடு நிறுத்திங்கன்னா ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஏன் அப்படின்னு கேட்டால் ரோட்டில் வந்து இந்த மாதிரி தண்ணி தொளிக்கிறதுனாலலாம் வந்து அது ரொம்ப ஈரப்பதமாகிடுது பெரிய கனரக வண்டி வந்து அது ரோடு உள்ளே போயிடுது அப்படின்னாங்களாம் அதனால இனிமேல் பண்ணக்கூடாதுமா எல்லா இடத்துக்கும் போய் சொல்லுவோம் இவங்க சிரிச்சிட்டே வந்தாங்களாம் இவனுங்க ரோடு ஒழுக்கமாக போட மாட்டானுங்க ஆனால் இங்கே வந்து தண்ணி துளிக்கிற பிரச்சினைன்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு இவங்க சிரிச்சிட்டே வந்துட்டாங்க இது இது இன்றைக்கி நிஜத்தனமும் எவ்வளோ சரி என்ன புலமுன்னு வச்சுக்கங்களேன் அப்படி தான் இருக்கும் இன்றைக்கி அரசியல்வாதியிலேருந்து அதிகரி வரைக்கும் இந்த லட்சணத்தில் இருக்காங்க எனிவே இது சம்மந்தமாக தான் ஒரு கதையும் கூட சரிங்களா இப்போது ஒரு ஒரு ஊரில் வந்து தாத்தா பாட்டி இருக்காங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு நிறைய பேர குழந்தைகள்லாம் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸில் வந்திருக்காங்க அப்போது அந்த தாத்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் அப்போது அந்த வாத்தியார் அவர் அவருடைய ஸ்டூடண்ட்டு சரிங்களா அவருடைய ஸ்டூடெண்ட் வந்து இவங்க வீட்டுக்கு வரார் ரஹமத் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேர் இவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வராரு இந்த மாதிரி இவங்க பேர குழந்தைகளெல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கும் கொஞ்சம் வயசாக இருக்குது அவரும் பேரம்பத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் அந்த ரஹமத் அப்படி வர்றாரு பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைகள்லாம் ஃபாரினில் இருக்காங்க பேரம்பத்தியெல்லாம் ஃபாரினில் இருக்காங்க ஸோ ரொம்ப ரேராக தான் வந்து இவங்க பேரம்பத்தியில் பார்க்குறதாக இருக்கும் இந்த ரஹமத் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வாத்தியாரனுடைய பேரமேத்தியில் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நான் வந்து இருக்க வச்சுட்டு கொண்டு வந்து விட்றேன் அப்படின்ட்டு சரி அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க பாரு உன் ஒய்ஃபுக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு முடியல வயசாச்சு இந்த இந்த வாண்டிகளை கூப்பிட்டு போனேன்னா என்ன முடியாதுன்னா இல்லை இல்லை பரவாயில்ல அவள் ஒன்று இது பண்ண மாட்டான் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சரி கூப்பிட்டு போ உந்தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி வேற மதிலெல்லாம் அனுப்பிச்சி விட்டுறாங்க அப்போ இவங்க வந்து ரெண்டு அவங்க வந்து யார் இவருடைய ஸ்டூடெண்ட் ரஹமத்துங்கிற ஒரு கொஞ்சம் டூ அப்போ போகிற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா நல்ல பெரிய மாந்தோப்பு வச்சுருக்காங்க நிறையா அந்த மிருகங்கள்லாம் நிறைய வளர்த்துறாங்க அது வந்து அவங்களுடைய வீடு செட்டப் வந்து பார்க்குறதுக்கு தோப்புக்கு நடுவில் ஒரு காட்டுக்கு நடுவில் அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும் பயங்கர இயற்கை எழில் கொஞ்சிற மாதிரி அவர்களுடைய வீடு குழந்தைகளுக்கு இதெல்லாம் கேட்டோம்னா பயங்கர ஆர்வம் ஆஹா ரஹமத் தாத்தா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுச்சிக்கா அப்போது வண்டியில் போகிறாங்க அப்படி போகும்பொழுது பார்த்தோம்னா அப்படியே அந்தி பொழுது வந்துடுச்சு வந்தோடனே ஒரு காடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி தாண்டி தான் போகும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணு ஒருத்தி கேட்குறா இந்த காட்டெல்லாம் தாண்டி போகிறோமே ரொம்ப பயமாக இருக்குது குண்டு குழுவாக வர்றதுக்கு இந்த மரத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டி ரோடு பெருசு பண்ணால் நல்லாயிருக்கும்ல இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னோடனே அவர் ரஹமத் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா இல்லைம்மா நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த இயற்கை வந்து பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழி பார்க்குறோம் ஏன்னா இயற்கை அப்படிங்கிறது வந்து அதன்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மனிதன் தன்னுடைய வாழ்நா வாழ் வாழ்வை வந்து சரியாக வாழ முடியாது அதனால அரசாங்கமே வந்து வெட்டுறேன் அப்படின்னு முற்பட்டு வந்தாலும் கிராமத்து மக்கள் அதற்கு விடமாட்டாங்க நாங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப குறவாக இந்த மாதிரி மரங்களை வா அழிச்சா நாங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கும் அப்படி மரங்களை வெட்டினாலும் புது மரங்கள் நட்டு ஸோ அது வந்து அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்குண்டான வழி தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஒன்று ஓ அப்படி வேறு ஒன்று இருக்கா சரி அப்போ மரம்லாம் வெட்டுனா அப்படி என்ன ஆகும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க ரகமத்தாத்தா அப்படி கதை சொல்லிகிட்டே கூப்பிட்டு போகிறார் முன்னொரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரொம்ப இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு தீவு ஒன்று இருந்தது சரிங்களா அந்த தீவை வந்து ஒரு நல்ல ஒரு அறிவிலையும் நல்ல ஒரு முதிர்ச்சி சரிங்களா ஸோ அறிவு ஞானம் அடைந்த ஒரு அரசர் வந்து நல்லாட்சி முடிஞ்சிட்டு வந்துட்டுருக்கார் அந்த மக்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்வ செழிப்பாக நல்ல சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்பாக அவர்கள் வந்து இருக்காங்க அந்த அரசருனுடைய அந் அந்த ஊர் அந்த அந்த ஊர் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் ஒரு கைதேர்ந்த ஒரு சிற்பி ஒருத்தர் இருக்கார் அமர் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் இந்த சிற்பி வந்து அரசருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு நண்பர் ஒரு நெருங்கிய நண்பர் போலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த சிற்பக்கலையை அவர் வந்து பிறருக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டோம் இருக்கார் இவருடைய அந்த சிற்ப வேலையினுடைய நுட்பம் அந்த அந்த அது இதுக்கு பார்த்தீங்களா திறன் வந்து வெளி உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பொழுது நிறைய பேர் வந்து இவர்கிட்ட வந்து பாடம் படிக்கிறதுக்கு வர்றாங்க இந்த தீவில் வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு ஏன் அந்த இடத்துல வந்து அந்த சிற்பக்கலைக்கு வந்து அவ்வளோ பேரும்போலும் இருக்குன்னா அந்த தீவில் ஒரு சிறப்பு ஒரு ஒரு சிறப்பு உண்டு என்னென்னா அங்கே கிடைக்கக்கூடிய பாறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அப்படி பழியர்னு வெள்ளை கலரில் இருக்குமா அந்த பாறையில் வந்து சிற்பம் செதுக்கிறது அப்படி ரொம்ப ஈஸி அப்படி மிருதுவாக இருக்குமா அந்த பாறை ஆனால் சிற்பம் வந்து அப்படி நல்லா திடகாத்திரமா அந்த சிற்பம் அப்படிங்கிறத அமையும் ஏ எளிமையாக வந்து இது பண்ண முடியும் அந்த வடிவமெல்லாம் ரொம்ப அழகாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால ஆனால் அந்த அமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு நிபந்தனை உதவிச்சிருக்கார் நீங்கள் வந்து எங்கிட்ட யார் வேணாலும் சிற்ப பாடம் படிக்கிறதுக்கு தாராளமாக வரலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கல்லை நீங்கள் இங்கே வந்து கொண்டு நீங்கள் தான் கொண்டு வந்துடணும் நான் தரமாட்டேன் சரியா எல்லாம் பாஸ் ஆகி ஃபைனல் ஸ்டேஜுக்கு நீங்கள் போவீங்க பார்த்தீங்களா அந்த ஃபைனல் எங்கிட்டருந்து நீங்கள் வெளியே போகும்போது கடைசியாக ஒரு சிற்பம் செதுக்கிறீங்களா அதுக்கு மட்டும் இங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பாறையில் இருந்து கல் எடுத்துக்கலாம் மெத்த எல்லா நாளுமே வந்து நீங்கள் தான் கல் கொண்டு வந்துடணுன்னு ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இதில் ஒரே கோவம் தான் ஏன்னா கிலோ கணக்காகவும் டன்னு கணக்காகவும் இருக்கிற கல்லை தூக்கிட்டு வரணுமே பட் அமர் வந்து அதிலருந்து ஒரு என்ன வந்து படி இல்லாட்டி போயிட்டு அப்படின்றாரு அப்போ நிறைய பேர் அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் மெனக்கெட்டை தூக்கிட்டு வரவும் செய்கிறாங்க ஒரு நாள் வந்து அரசர் இப்படி எல்லாத்தையும் அப்படி நகர்வளவை வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அகர்னுடைய அந்த பட்டறைக்கும் வராரு அப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது மாதிரி ஒரு நிபந்தனையும் இருக்குது அப்படிங்கிறது வந்து கூட இருக்கக்கூடிய மந்திரிகள்லாம் வந்து சொல்லும்பொழுது அரசர் வந்து அமர கூப்பிட்டு கேட்குறாரு என்ன அமர் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை இருக்காமல் ஏன் அப்படி அப்படின்னு ஒன்று அமர் என்ன சொல்கிறாருனா அரசே இப்போ வந்து வெளி உலகத்துலேருந்து நிறைய பேர் வர்றாங்க இல்லையா இந்த உலகத்தினுடைய சுற்று சு சுற்று வட்டாரத்துலேருந்து நிறைய பேர் வர்றாங்க அப்போ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பாறை குறைஞ்சு 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 எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் போக போக என்ன ஆகும் நம்மகிட்டே அந்த வளம் தீர்ந்து போயிடும் அப்போ இந்த வளம் தீந்து போயிடுச்சுன்னா நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கு என்னத்தை விட்டு வச்சுட்டு போவோம் நம்மளே எல்லாத்தையும் அழிச்சிடுவோம் சந்ததிக்கு ஒன்றுமே இருக்காது ஸோ இதனுடைய நோக்கத்தை முன் வச்சு தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிபந்தனை போட்டோம்னா அரசருக்கு ஒரே சந்தோஷம் ஆஹா இது கூட ரொம்ப நல்லா இருக்கே அமர் உங்களுடைய சிந்தனை சரியானது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்யுங்க நான் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்ற நான் அப்படியே உருண்டு ஓடுது இருவருக்கும் வயதாகுது அப்போது அரசரும் வந்து ஒரு கட்டத்தில் காலம் எய்துறார் அப்புறம் அவருடைய மகன் வந்து அரசு பதவிக்கு வர்றான் அப்பா மாதிரி கொஞ்சம் கூட மகன் கிடையாது சரிங்களா அப்பா பண்ணுனது எல்லாத்தையுமே உள்டாக பண்ணி தனக்குன்னு ஒரு நிலை நாட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தில் தந்தை வந்து இருக்க போட்டு வச்ச அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றுறான் அப்படியே மாற்றிட்டே வரும்பொழுது ஒரு சூழல் அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் கூட அப்படி கசகசன்னு ஆகுது பட் இருந்தாலுமே அப்படி சூழ்நிலை சரியாக போகுது இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய மந்திரிமார்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிற்பசாலையை பற்றி சொல்லி அமர் இந்த மாதிரி ஒரு நூதனமான ஒரு விதியும் வச்சுருக்காரு இதனால் நிறைய பேர் வந்து மனசங்கடப்படுறாங்க மாணவர்கள்லாம் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய கூட்டம் வரும் இல்லை அப்போ நம்மளுக்கு வந்து இன்னும் வருமானம் வரும்ல அதை சொல்ல இந்த ராஜாக்கும் பார்த்தோன்னா அடடா மந்திரிகள் சொல்கிறது சரிதானே இது என்ன கிறுதனமான ஒரு இதாக இருக்குது எதுவுமே விசாரிக்கல அமர் நீங்கள் டீச்சிங்கிலேருந்து இறங்குறீங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஆடத்தை வந்து வேற ஒரு ஆளை போட்டு நியமிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க பூரா கல் குவாரி வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க கம்ப்ளீட்டாக அப்போ வெளி உலகத்தில் இருக்கிறவங்க இதுக்கு மேலே நம்ம வந்து எந்த விதமான கல்லையும் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வருது நிறைய மாணவர்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த கல்லை வந்து அந்த குவாரி இருக்கும் பார்த்திங்களா அந்த கல்லெல்லாம் குடையணும் இல்லையா ஸோ இதற்காக காடுகள் எல்லாம் அழிக்கப்படுது அந்த அழித்த மரத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த செட்டப் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த கற்கள் எல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு எல்லாம் இது பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் தொடர்ந்து அழிக்க அழுக்கி அழிக்க பார்க்கும்போது என்னாகுதுன்னா அந்த மலையினுடைய வளம் மரங்களை மரங்கள் பொழுது மலையினுடைய வளம் பொழுது முதல்ல எது பாதிக்கும் மழை வராமல் நிற்கும் இந்த மழை வராமல் நிற்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் விவசாயம் பெரிதாக பாதிக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய ஓடக்கூடிய நீர்நிலைகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்போது இந்த நீர்நிலைகள் வந்து தொடர்ந்து அந்த குவாரி வேலையெல்லாம் பொழுது இந்த நீரில் வந்து நச்சுத்தன்மை வந்து அதிகமாக கலக்கப்படுது அதுவும் இல்லாமல் இந்த மரங்களெல்லாம் வெட்டி வெட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கற்களை கடத்துவதற்காகவே வண்டிகள் எல்லாமே செய்கிறாங்க இவங்களுடைய நகரத்தில் போக்குவரத்துக்கு உண்டான வண்டிகளில் எதுவுமே இல்லாமல் இவர்களுடைய காய்கறிகளை எங்கேயும் மார்க்கெட் கொண்டு போகிறதோ வெளியே கொண்டு முடியாமல் நிறைய வந்து நஷ்டத்தை வந்து விவசாயிகள் சந்திக்க முடியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து 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 வந்தவண்ணமே இருக்க அப்படியே அப்போ அப்படியே ஒரு கட்டத்தில் பார்க்கும் பொழுது முழுமையாக அந்த காடுகள் வந்து அந்த இடத்துல இல்லாமல் போகுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் முழுக்கமாக முழுவதமாக அப்படியே அழிஞ்சு போகுது இருக்கக்கூடிய நீர்நிலைகளும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக போச்சு மழை மழை வளம் இல்லாத ஒரு காரணத்தினால அந்த நிலம் வந்து முழுக்க அப்படியே வறண்ட நிலமாக அப்படியே மாறி போச்சு ஆனால் இதை பற்றியெல்லாம் அரசருக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை அரசரை பற்றி அரசரை பொறுத்த வரைக்கும் தனக்கு வந்து நிறைய காசு பணம் வருது அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் அப்போ எல்லா மாணவர்களும் வந்து அந்த இடத்துல கிராஜுவேட் ஆகிட்டு வெளியே போகும்பொழுது அரசரனுடைய உருவத்தை வந்து பெரிய பெரிய உருவமாக ஒவ்வொன்றா வடித்து வடித்து அரசர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த நகர் முழுக்க அரசரனுடைய சிலை மட்டுமே இருக்குது கம்ப்ளீட்டாக நர நகரம் முழுக்க அரசனுடைய சிலை தான் இருக்குது மரமட்டைகளும் அழகான மலைகளும் இருந்த ஒரு இடம் பார்த்தோம்னா இப்போ வெறும் வெறும் ஒரு சிலைகளாகவே கம்ப்ளீட்டாக ஊர் முழுக்க வெறும் சிலை மட்டும்தான் இருக்குது கல் சிலை மட்டும்தான் இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து தங்களுடைய இதற்கு மேலே இங்கே பிழைக்கிறதுக்கு வழி இல்லை வாழ்வாதாரம் இங்கே ஒன்றும் இல்லை எல்லா இயற்கையும் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோ ஒவ்வொருத்தராக அந்த தீ விட்டு வெளியே போய் 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 கடைசியில் அந்த இடத்துல மக்களே இல்லை அரசரும் வந்து ஒரு இடத்துல இருந்து யாருமே இல்லையே யார் மக்கள் இருந்தால் தானே ஆட்சி பண்ணுறதுக்கு அரசனும் அந்த இடத்துல இருந்து கடைசியில் அவனும் வாழ்ந்து இறந்து போயிடறான் கடைசியில் அந்த தீவு எப்படி ஆயிடுது யாருமே இல்லாத ஒரு அனாத தீவு மாதிரி பால் ஒரு தீவு மாதிரி ஆயிடுது பின் சிறு காலங்கள் கழித்து சில வருடங்கள் சில நூறு வருடங்கள் கழித்து இந்த டூரிஸ்ட்டுக்காரங்களில் அப்படி வந்து பார்க்கும்போது அந்த தீவுக்கு வராங்க அந்த தீவு வந்து அப்படியே ஒரு நிலமாக அப்படியே இருக்குது வேறு ஒன்றும் ஒரு சிறப்பும் அந்த தீவில் இருக்கிற மாதிரி தெரியல அந்த தீவெல்லாம் பார்க்கறதுக்கு வெறும் பெருசு பெருசாக ஏதோ செல மட்டும் இருக்குது மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை அந்த தீவு இந்த மாதிரி அப்படியே ஆகிப்போச்சு ஆனால் முன்னாடி அதாவது பின்னாடி இந்த டூரிஸ்டெல்லாம் வந்தாங்களா அவங்களுக்கு தெரியாது முன்னாடி அது எவ்வளோ ஒரு வளமான ஒரு நாடாகவும் சிறந்த மக்களும் சிறந்த திறன் வாய்ந்தவர்களாகவும் செல்வ செழிப்பு எழில் குஞ்சிய அந்த ஒரு தீவாக அது இருந்தது அப்படின்னு சொல்லி ஸோ ஒரே ஒரு ஆள் தவறாக எடுத்த ஒரு முடிவுனால் அவனுடைய அறிவியல் தனத்தினால் அந்த மொத்த சமுதாயமும் அழிஞ்சு அந்த மொத்த வாழ்வாதாரமும் மொத்தமாகவும் அழிஞ்சு போச்சு ஸோ சுயநலத்திற்காகத்தான் தனக்கு அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தினால அந்த தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை ஒரு தவறான முடிவுனால் அந்த நகரே முழுக்கவே அழிஞ்சு போச்சு ஸோ சுதந்திரம் அப்படிங்கிறது வந்தும் நகரை வளர்த்துறது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை அப்படிங்கிறது இருக்குது எல்லாத்தையும் அப்படி திறந்து கொடுக்கல ஏதோ நுழையிற மாதிரி நம்மளால் விட முடியாது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறதுக்குண்டான கதை தான் இது சுற்றி உங்களை சுற்றி திருப்பி பாருங்கள் உங்கள் உங்கள் சொந்த ஊர்னு ஒன்று இருக்கும்ல அதை கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் யா ஸோ இதுதான் எனக்கு உண்டான கதை புடிச்சு வந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்து நிறுத்தங்கள் நான் அவங்க நினைத்துல இருந்தேன் நன்றி வேல்